புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். வெரி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி மார்னிங். இது டாக்டர் ஆன் கால், அதாவது உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை திரும்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தையின்மை சிகிச்சை மருத்துவம் குறித்து பேச போகிறோம். குழந்தையின்மை சிகிச்சை மருத்துவம் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நமக்கு தோன்ற ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு முன்னாடி இருந்து அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இந்த குழந்தையின்மை சிகிச்சைக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் சிகிச்சை முறைகள் இதை பற்றின ஒரு விளக்கம் டாக்டர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நான் சிம்பிளாகவே சொன்னேன், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு நம்ம இன்னைக்கு வந்து க்ராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னா ஒரு 5 to 10 வரைக்குமாவது ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இந்த ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது இதை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதாவது இது வந்து ஒரு தரமான கருத்தரிப்பு மையம் அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இந்த குழந்தையின்மை சிகிச்சை குறித்தும் சரி, இதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் சிகிச்சை முறை குறித்தும் சரி, நம்மளோட நிகழ்ச்சியில் ஆல்ரெடி டாக்டர் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி அண்ட் உமன் கேர் சென்டர்லேருந்து வி ஹாவ் டாக்டர் ரம்யா ராமலிங்கம், குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை மருத்துவம் குறித்து பேசுறதுக்காக. வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. டாக்டர், நீங்கள் லாஸ்ட் டைம் சொன்னீங்க ஐவிஎஃப்னா என்ன, ஐவிஎஃப் இக்ஸி எதுக்காக, அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் முறைகள் இதெல்லாம் நம்ம பேசணும். ஸோ தொடர்ந்து இன்றைக்கும் நம்ம பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து சில விஷயங்கள் நீங்கள் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா என்னவாயிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் எப்போ ட்ரீட்மெண்ட் இவாலுவேஷனுக்கு போகணுன்றத நான் ஒரு தடவை நல்லா ஸ்பெசிஃபை பண்ண விரும்புகிறேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சொல்கிறது 1 இயர் ஆஃப் அன்ப்ரொடெக்டட் ரெகுலர் இன்டர்கோர்ஸ் சொல்லுவோம். அதாவது கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா சேர்ந்து 1 வருஷம் எந்தவித தடையுமின்றி ட்ரை பண்ணி அப்பயும் வந்து அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கவில்லைனா தான் அது வந்து அந்த டைமில் வந்து அவங்க ஃபர்டிலிட்டி இவாலுவேஷனுக்கு போகணும். ஸோ இது இவாலுவேஷன்னா என்னென்னா ஜஸ்ட் செக்அப் பண்ணி பார்க்குறோம். 1 இயரில் எல்லாருக்கும் பெரிய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றது 100% கிடையாது. ஸோ 1 இயரில் நம்ம ஒரு ஜென்ரல் இவாலுவேஷன், அதாவது பேசிக்கான திங்ஸ்லாம் நார்மலாக இருக்கா, ஸோ அதாவது டியூப்ஸ்லாம் நார்மலாக இருக்கா, ஓவிலேஷன் நடக்குதா. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ், இப்போ நான் லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருந்தேன், அந்த பிசிஓ ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு பீரியட்ஸ் ரெகுலராகவே வரதில்லை. அப்போனா அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா உங்களுக்கு ஓவிலேஷன் ப்ராப்பராக இல்லை. ஸோ நார்மல் பீரியட்ஸ் 28 to 30 days வர்ற பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 14th day அந்த மாதிரி எக் டெவலப் ஆகி அது ரப்சர் ஆகணும். அப்போ தான் அது வந்து சப்சிக்வெண்ட்டாக ஃபர்டிலைஸ் ஆகி அந்த மந்த் அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். இப்போ அந்த ஓவிலேஷனே நடக்கலைன்னா அடுத்தது ப்ரெக்னென்சி வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும், டிலே ஆகும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து மாதம் மாதம் அந்த ஃபீமேலுக்கு ஓவிலேஷன் நடக்குதா இல்லை அவங்க ஹஸ்பண்ட் செமன் டெஸ்ட் பேசிக்கலி நார்மலாக இருக்குதா, ஸோ அந்த செமன் அனாலிசிஸ் கொஞ்சம் க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ கவுண்ட் வந்து அந்த ஸ்பெர்மோட எண்ணிக்கைன்னு சொல்லுவோம், நம்பர்ஸ், அது கரெக்டாக இருக்கா, ஒரு குறிப்பிட்ட 15 மில்லியன் பர் எம்எல்க்கு மேலே இருக்கணும், அதோட அசைவுத்தன்மை நம்மளோட டேர்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கா, இது எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். ஸோ தேர்ட் வந்து டியூபல் இவாலுவேஷன், அந்த கரு குழாயின்னு சொல்லப்படுற ஃபெலோப்பியன் டியூப்ஸ், அது வந்து பேட்டண்ட்டாக இருக்கா, ஓப்பனாக இருக்கா. இந்த மாதிரி பேசிக் இவாலுவேஷனுக்கு 1 இயர் ஆஃப் ஆஃப்டர் மேரேஜ் கண்டிப்பாக போய் பார்த்துக்கணும். ஓகே, இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நம்ம கூட டாக்டர் ரம்யா ராமலிங்கம் இருக்காங்க, குழந்தையின்மை சிகிச்சை மருத்துவம் குறித்து நம்ம பேச போகிறோம். 0444549644 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. நாங்கள் தாம்பரத்துலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகுது கல்யாணம் ஆகி. சரிங்க. எனக்கு குழந்தை இல்லை. நாங்கள் பிளட் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் பண்ணோம், எல்லாம் நார்மல் வந்திருக்கு. ஓகேம்மா, என்னென்ன டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி ஃபாலிகுலர் ஸ்டடி அந்த மாதிரி பண்ணி பண்ணாங்க? ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. பண்ணி அதில் எக் டெவலப்மெண்ட் இருக்கு, எக் ரப்சர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்களா? நோ ரப்சர்னு போட்டிருக்காங்க. அந்த அது எத்தனை நாள் வரைக்கும் நீங்க அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணீங்க? இப்ப டே 10 டேல இருந்து பண்ணோங்க. நாங்க எத்தனை நாள் வரைக்கும் பண்ணீங்க? 5 டேஸ் பண்ணோம். ஓகே, அப்பனா 9th டேல இருந்து 5 டேஸ்னா டே 14 அந்த அளவுக்கு பண்ணீங்க. வந்து growth இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, உங்க பீரியட்ஸ் எப்படி இல்லைன்னு சொல்றாங்க? உங்க பீரியட்ஸ் எப்படி இருக்கு இன் ஜெனரல்? மாசம் உங்க பீரியட்ஸ் ரெகுலரா வருதுங்களா? ஆமா, இர்ரெகுலர் பீரியட்ஸ். இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்புறம் PCO ப்ராப்ளம். ஓகே, சரிமா. இப்ப நான் சொன்ன மாதிரி வந்து PCO ப்ராப்ளம் தான் இந்த இவங்களுக்கும் இருக்குது. அதனால எக் டெவலப்மெண்ட்டே இல்லை, அதான் ஃபாலிகுலர் ஸ்டடியில் எக் டெவலப் ஆகி ரப்சர் ஆகலன்னு போது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து அந்த ஓவிலேஷன் இன்டக்ஷன்ன்ற ட்ரக்ஸ் ட்ரை பண்ணணும். ஸோ அதாவது பிசிஓக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேப்லெட்ஸு, மெடிசன்ஸு, இன்ஜெக்ஷன்ஸ் இது எல்லாமே செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். உங்கள் எடை எப்படிமா இருக்கும்? நீங்கள் கொஞ்சம் நார்மலாக இருப்பீங்களா? கொஞ்சம் ஓவர் வெயிட் மாதிரி இருப்பீங்களா? 2 kg. ஹைட், அதாவது உங்கள் ஹைட் எவ்வளோ இருக்கும்? ஹைட் வந்து
சரி ஓகே இன் ஜெனரல் வந்து இந்த பிசிஓ ப்ராப்ளம் இருக்கவங்க மோஸ்ட் ஆஃப் தெம் வில் பி ஓவர் வெயிட் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஈவன் ஒரு 2-3 கேஜி ஆஃப் வெயிட் ரிடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு அவங்களோட ஹார்மோனல் ப்ரொஃபைல் எல்லாமே மாறி அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ஈஸியாக சக்ஸஸ் ஆகும் செகண்ட் வந்து வித்தவுட் ட்ரீட்மெண்ட் கூட உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷனில் மட்டுமே ஓவிலேஷன் ஸ்பான்டேனியஸாக வர்றதுக்கு வாய்ப்பும் நிறையா இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொஞ்சம் பண்ணிக்கோங்க வெயிட் கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது ஒரு 1-2 கேஜி கூட நீங்கள் ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணணும் செகண்ட் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு எக்ஸசைஸோ ஒரு டெய்லி வாக்கிங் ஜாகிங் அந்த மாதிரி போகும்போது உங்கள் ஜென்ரல் ஹெல்த்துக்கும் நல்லது ப்ளஸ் உங்களோட அந்த பிசிஓ ப்ராப்ளம்க்கும் நல்லது இது எல்லாத்துக்கும் மேலே அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் ஓவிலேஷன் இண்டக்ஷன் ட்ரக்ஸை ட்ரை பண்ணணும் ஏன்னா இப்போ நான் சொன்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாமே கொஞ்சம் நாள் ஆகும் உடனே இது பண்ண முடியாது செகண்ட் நம்மளோட இந்தியன் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆஃப் மேரேஜே ஒரு பெரிய விஷயமா பேசுவாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் ஓவிலேஷன் இண்டக்ஷன் சொல்லுவோம் அதாவது கருமுட்டை உண்டாக்குறதுக்கான ட்ரக்ஸை சாப்பிட்டா ஈஸியாக சக்ஸஸ் ஆகிடும் ஓகே ஒன்றுமே பெரிய விஷயம் இல்லை நீங்கள் கண்டிப்பாக நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வெயிட் ரிடக்ஷன் கூடவே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஆல்சோ இந்த ஓவியலேஷன் இண்டக்ஷன் ட்ரக்ஸ் உங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் கேட்கலாம் அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் ரம்யா ராமலிங்கம் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி அண்ட் உமன் கேர் சென்டர்லேருந்து வி ஹவ் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா குழந்தை மெசேஜ் சார்ந்த மருத்துவம் குறித்து நிறைய பேசிட்டு இருக்கோம் வணக்கம் சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க ஹலோ மேடம் நான் அனிதா பேசுகிறேன் சென்னையிலேருந்து சொல்லுங்கள் அனிதா டாக்டர் கிட்ட பேசலாமா சொல்லுங்கள் அனிதா சொல்லுங்கள் குட் மார்னிங் மேடம் இவரே மேரேஜ் 5 இயர்ஸ் ஆச்சு ஓகே அனிதா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்ட்டா இருந்த அபார்ட் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டு டிஎன்சி பண்ணிட்டோம் ஓகேமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ட்ரீட்மெண்ட் ரீசெண்டா போயிட்டு இருக்கேன் ஒரு 7 மந்த்ஸ் அதுல இப்ப செக்அப் பண்ணோம் எச்எஸ்ஜி செக்அப் பண்ணோம் பாத்தீங்கன்னா பிளாக் வந்து ரைட் சைடுல பிளாக் இருக்கு எச்எஸ்ஜி டெஸ்ட் டியூபல் டெஸ்டிங் பண்ணிருக்காங்க நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு அந்த ஒன் ஆஃப் தி பேசிக் எவாலுவேஷன் டியூபல் டெஸ்டிங் சோ அது பண்ணிருக்கிறதுல ரைட் சைடு பிளாக் னு சொல்லிருக்காங்களா ஐஸ் மேடம் ரைட் சைட்ல பிளாக் இருக்கு லெஃப்ட் சைட்ல வந்து ஓபன்ல இருக்கு அது வந்து நேச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்லயே மந்த்லி எனக்கு 3 மந்த்ஸ் பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல ஃபார்ம் ஆச்சு லெஃப்ட் ஆகுது எல்லாம் கரெக்டா லெஃப்ட் ஆகுது எந்த ப்ராப்ளம் இல்ல மேடம் ஆனா ரைட் சைட்ல எக்கு ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அதனால கன்சீவ் ஆகுறதுக்கு ப்ராப்ளமா இருக்கு அதனால இந்த மந்த் மட்டும்தான் எனக்கு லெஃப்ட் சைட்ல எக் ஃபார்ம் ஆயிருக்கு அதனால ஐயூ பண்ணாங்க மேடம் ஓகேமா பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப பெயின் வர மாதிரி எனக்கு நீங்க ஐஓஐ பண்ணி அரௌண்ட் 15 டேஸ் ஆகுதுன்னு போது இன்னும் ஒரு 3-4 டேஸ் கழிச்சு ஒரு சீரம் பீட்டா ஹெச்சிஜின்ற பிரெக்னன்சி ஹார்மோன் டெஸ்டோ இல்ல யூரின் டெஸ்ட் ஒரு 1 வீக் கழிச்சு பண்ணும்போது தான் உங்களுக்கு கிளியர் கட் எது தெரியும் ஸோ இந்த பெயின் வச்சு நீங்கள் எதுவும் டிசைட் பண்ண முடியாது ஓகே சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாட்டிங் இருக்கிறதுனாலையும் உடனே டென்ஷன் ஆகிடும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஸோ டாக்டர் வந்து உங்களுக்காக இந்த சீரம் பீட்டா ஹெச்சிஜி அப்படிங்கிற பரிசோதனை சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் யூரின் டெஸ்டோட சேர்ந்து இதை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க இன்னொரு விஷயம் வந்து இப்போ ஒரு இப்போ ரைட் சைட் பிளாக்கு லெஃப்ட் சைட் தான் ஓவிலேஷன் வருது அந்த மாதிரி வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இப்போ ரைட் சைட் பிளாக்காக இருந்து ரைட் சைடு ஓவரியில் எக் டெவலப்மெண்ட் வந்து கூட நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் கன்சீவ் ஆகி பார்த்துருக்கோம் ஏன்னா அது வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் டியூப் வழியா போய் அந்த ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ நீங்க டோட்டலா ஒரு சைடு டியூப் பிளாக்னா அந்த சைடு ஓவரியில இருந்து வர ஃபாலிகல்ஸ் வேஸ்ட் நினைச்சு ட்ரை பண்ணாம விட்டுடாதீங்க சோ அந்த சைடுல பிளாக் இருக்க சைடுல ஓவரியில எக் டெவலப்மெண்ட் இருந்தா கூட நீங்க நேச்சுரலா ட்ரை பண்றது பெஸ்ட் ஓகே சோ டாக்டர் வந்து அட்வைஸ் பண்றது முக்கியமான விஷயம் எடுத்த உடனே நம்ம சிறப்பு சிகிச்சை தான் அப்படிங்கிறது கிடையாது சோ 1 இயர் நேச்சுரலா கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அதே சமயத்துல சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னா அதையும் பாத்தீங்கன்னா மாற்றத்துக்கான எனக்கு நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு சோ தகுந்த பரிசோதனை செஞ்சு தொடர்ந்து நீங்க இந்த மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற விளக்கம் கொடுத்திருந்தாங்க வணக்கம் டாக்டர் ஆன் கால் சொல்லுங்க யார் பேசுறீங்க சொல்லுங்கம்மா வணக்கம் ஹலோ வணக்கம் மேடம் லட்சுமி சேலத்துல இருந்து சொல்லுங்க லட்சுமி மேடம் நான் இப்போ டாக்டர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் உங்க ஏஜ் என்ன லட்சுமி எனக்கு 29 ஓகேமா கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆகுது 5 இயர்ஸ் ஆகுது ஓகே என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எவாலுவேஷன்ல என்ன சொன்னாங்க உங்களுக்கு உங்க இப்போ யுஎஸ்ஜி அந்த எக்ஸ்ரே பண்ணாங்க ஹெச்எஸ்ஜி டியூப் டெஸ்ட் அதுல ரைட் சைடு பிளாக் னு சொல்லிருந்தாங்க ஓகேமா அதுக்கப்புறம் எனக்கு பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் 36 டேஸ் 40 டேஸ்ல வந்துட்டு இருந்தது இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணக்கப்புறம் 30 டேஸ்லயே வருது ஓகே அப்புறம் இப்போ இந்த ஃபாலிகுலர் ஸ்டடின்னு சொல்லி அந்த ஸ்கேன் எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் விட்டு ஓகேமா
அதுல வந்து இப்போ லாஸ்ட் இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு 18 டேஸ் ஆகுது. ஓகே. நாலாம் தேதி வந்து ஃபாலிக்கிள் ரப்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ரைட் சைடு தான் வந்து ஃபார்ம் ஆறுது, எக்கு க்ரோத் இருக்கு, லெஃப்ட் சைடு இன்னும் ஃபார்ம் ஆகல. எதுவும் மெடிசன்ஸ் எதுவும் கொடுத்து இந்த ஃபாலிக்குலர் ஸ்டடி பண்றாங்களா இல்ல நேச்சுரல் சைக்கிள் பண்றாங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் இந்த ஆப்டிசிக்ஸ்னு சொல்லி ஒரு மெடிசன் 7 AM 3 PM 11 PM சொல்லி ஒன்னு ஒன்னு போட சொன்னாங்க ஒரு மந்த்துக்கு. சரி ஓகேமா. இப்போ வந்து சஸ்டன் 200 MG சொல்லி ஒரு டேப்லெட் சொல்லிருக்காங்க வாஜினல் வைக்கணும் சொல்லி. ஓகேமா. சோ அதே தான் இவங்களுக்கு வந்து ரைட் சைடு பிளாக் அந்த சைடு எக் டெவலப்மென்ட் தான் பெரிய ப்ராப்ளமா சொல்றாங்க. சோ அது மட்டுமே வரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு ரைட் சைடு பிளாக்னு சொல்லி லாப்ரோஸ்கோபில சொன்னாங்களா, HSG ல சொன்னாங்களா? லாப்ரோஸ்கோபி எதுவும் பண்ணல அதுக்கப்புறம்? லாப்ரோஸ்கோபி எல்லாம் பண்ணல. சரி ஓகே. நீங்க அந்த மாதிரி ஒரு சைடுல நல்லா ஆயிட்டு இருக்கு, ஆனா ரைட் சைடு ஆகுது பாக்கலாம், லெஃப்ட் சைடும். அதை பத்தி வரி பண்ண வேண்டாம். நீங்க ரைட் சைடு ஆனா கூட நீங்க நாங்க நேச்சுரலா இருந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, ரைட் சைடுல இருக்க எக் டெவலப்மெண்ட் ஃபார்ம் ஆகுற ரப்சர் ஆகிறது கூட லெஃப்ட் சைட் டியூப் வழியா போய் கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் நல்லா இருக்கு. உங்க லெஃப்ட் சைட் டியூப் நல்லா இருந்ததுன்னா தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அப்படிங்கும் போது சிறப்பு சிகிச்சை, அதாவது IVF எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம், IUIக்கு அப்புறமா இந்த IVF எல்லாம் கேள்விப்படுறோம், இதோட ஃபெயிலியர்ஸ் கூட சிலருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கிட்ட எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னது 1 இயர் ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க பக்கத்தில் இருக்க லோக்கல் கைனகாலஜிஸ்ட் கிட்டே போகலாம், போய் அந்த லோக்கல் ஸ்கிரீனிங் அதாவது எவாலுவேஷன் சொல்றத பண்ணிடுங்க. ஸோ சப்போஸ் இந்த செமன் அனாலிசிஸில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருக்குது, உயிரணுக்களே ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை ரொம்ப டோட்டல் நில் ஸ்பெர்ம் கவுண்டாக இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏஜ் ரொம்ப அட்வான்ஸ்டாக ஏற்கனவே 37-38 இயர்ஸ் ஆகுது, இல்லை வந்து இப்போ வந்து டியூபல் இப்போ சொன்னாங்க பாருங்கள் ரெண்டு சைடுமே டியூப் பிளாக்கு, இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆப்ட் கேண்டிடேட்ஸ் டு கோ டு ஹையர் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ். ஸோ அங்கே போகும்போது உங்களுக்கான எல்லா அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸுமே ஒரே இடத்துல கிடைக்கும். ஸோ அப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்பில் ஈஸியாக மூவ் ஆகி உங்களுக்கு அதிக சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த இனிஷியல் இவாலுவேஷன் 3 பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், அது 3 நீங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட பண்ணுறீங்க, எல்லாமே நார்மல்ன்றாங்க, இல்லை மைல்ட் ப்ராப்ளம் தான் இருக்குது, இந்த மாதிரி PCO ப்ராப்ளம் இருக்குது, ஓவிலேஷன் இன்டெக்ஷன் ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஃபாலிகுலர் ஸ்டடி இதெல்லாம் நீங்கள் லாப்ரோஸ்கோபி இதெல்லாம் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ஒரு IUI ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க, அது 1 டைம் 2 டைம்ஸ் இல்லை மேக்ஸிமம் 6 டைம்ஸ் வரைக்கும் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமும் சக்ஸஸ் ஆகலை. ஸோ நீங்கள் ரெகுலராக ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போயாச்சு ஆனாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலைன்னு போது, ஈவன் தோ எதுவுமே மேஜர் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா 15-20% ஆஃப் கப்பிள்ஸ்க்கு வந்து என்ன ரீசன் கண்டுபிடிக்க முடியாது, அவங்க பேர் வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கப்புள்ஸ் உட்பட 6 மாதம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலையா நம்ம போயிட்டுருக்க இடத்துல, அப்போ ஒரு அட்வான்ஸ் ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம், ஏன்னா அப்போ தான் சக்ஸஸ் ரேட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். செகண்ட் வந்து இப்போ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் சென்டர்னு சொல்கிறேன், இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய அட்வான்ஸ் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ எதுக்கு போவீங்க நீங்கள் எல்லாமே ஒன்றா, எதை வச்சு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி போனால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு சென்டர் செலக்ட் பண்ணுறதா உங்களோட மெயின் பார்ட். ஸோ உங்களோட ரோல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல சென்டரை எதுன்னு அனாலிசிஸ் பண்ணி போனாலே உங்களுக்கு 25-30% சக்ஸஸ் ரேட் கிடைச்ச மாதிரி. ஸோ எப்படி நீங்கள் அனாலிசிஸ் பண்ணும் ஒரு சென்டர் நல்ல சென்டராக இதுக்கு போகலாமா அப்படின்றதனா, ஃபர்ஸ்ட் அங்கே யார் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் போது ஒரு இன்ஃபர்டிலிட்டி ட்ரெயின்டு ஸ்பெஷலிஸ்ட் கைனகாலஜிஸ்ட் ப்ளஸ் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களை சீக்கிரம் கூப்பிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு தேவைப்படும் போது. செகண்ட் வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அந்த சென்டரில் இருக்குதா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஓவிலேஷன் இன்டெக்ஷன் டூ லாப்ரோஸ்கோபி
அதுக்கப்புறம் ஐயூஐ, ஐவிஎஃப், ஐசிஎஸ்ஐ இந்த மாதிரி இதோட அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல இருக்க மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். ஏன்னா ஒன்னொன்றுக்கு நீங்கள் ஒரு ஒரு இடத்துல அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. செகண்ட் வந்து அங்கே இந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணி எவ்வளோ கப்பிள்ஸ்க்கு சக்ஸஸ் ரேட் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அங்கே ஒரு நாள் ஓபியில் போய் உட்காந்திங்கனாலே உங்களுக்கு பேசும்போது எல்லாருக்கிட்டையும் தெரிஞ்சிடும். செகண்ட் வந்து அதில் இப்போ இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ மெயினாக அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் சொல்லும்போது ஐவிஎஃப் ஐசிஎஸ்ஐ சிகிச்சைகள் தான் மெயினாக. ஸோ அந்த மாதிரி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஸோ எவ்வளோ சக்ஸஸ் ரேட் ஆகுதுன்றதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு பீட்டா ஹெச்சிஜின்னு சொல்லுவோம், நான் சொன்ன மாதிரி அதுதான் ஏர்லியஸ்ட் ப்ரெக்னன்சி செக் பண்ணுறது. ஒரு 1 month ஆஃப் ட்ரீட்மெண்ட் எண்ட்லேயே நம்மளுக்கு அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி எத்தனை பேருக்கு பாசிட்டிவ் ஆகுது. செகண்ட், அது எல்லாமே ஸ்கேனில் ஒருத்தவங்க சொன்னாங்க பாருங்கள், ஹார்ட் பீட் வராமல் போயிடுச்சு, அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு அந்த மாதிரிலாம் ஆகாமல் அது ஆன்கோயிங் ப்ரெக்னன்சியாக ஆகுதா. ஸோ 3 months, 4 months மேலே பேபி நல்லா வளருதா. செகண்ட் வந்து 5-6 months கூட நிறையா பேருக்கு அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எதுவுமே ஆகாமல் டெலிவரிக்கான ஃபெசிலிட்டிஸ் நல்லபடியாக அந்த சென்டரில் இருக்குதா. செகண்ட், லைவ் பர்த் ரேட், அதுதான் நம்மளுக்கு வேணும். லைவ் பர்த் ரேட்னா பேபியை நல்லபடியாக எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் மதர் அண்ட் பேபி வந்து சேஃபாக வீட்டுக்கு போகிறது. அந்த மாதிரி எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கப்பிள்ஸ்க்கு அந்த லைவ் பர்த் ரேட் நல்ல முறையில் சேஃபாக கிடைக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். செகண்ட் ஒன் வந்து ஃப்ரீசிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்றதை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறோம் எங்கள் ஜீவன் மித்ரா சென்டருக்கு வரவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய தடவை 3-4 தடவை கூட ஐவிஎஃப் சைக்கிள்ஸ் பண்ணுறாங்க. பட் எல்லாருமே வந்து அந்த ஃப்ரீசிங் ஆப்ஷன்ஸ் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோஸ், இப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் நீங்கள் போறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ் அதுலேருந்து ஃபார்ம் ஆகிற எம்ப்ரியோஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும்போது அதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோஸ் இருக்கும்போது ஃபஸ்ட்டு சைக்கிள் ஃபெயிலியர் ஆச்சுனாலும் சரி, இல்லை நீங்கள் ஃபஸ்ட் பேபி சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஒரு 2-3 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் கூட செகண்ட் பேபி கழிச்சு வேணும் போது அந்த எம்ப்ரியோஸ் வச்சே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்டையர் ட்ரீட்மெண்ட் பிகம்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகே. ஸோ அதாவது முதல் குழந்தை நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இரண்டாவது குழந்தைக்கு பிளான் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய எம்ப்ரியோ நம்ம சேவ் பண்ணுற பட்சத்தில் இந்த ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ நீங்கள் எப்படி இந்த கேட்டகரி நீங்கள் வந்து வச்சு நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் நமக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம் டாக்டர், ஆன் கால் யார் பேசுகிறீங்க? ஹலோ, குட் மார்னிங் மா. மேடம், என்னோட நேம் கவிதா. கவிதா, தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். சொல்லுங்க கவிதா. டாக்டர், எனக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆகி 11 மந்த் ஆகுது. ஓகே மா. சோ லாஸ்ட் பிப்ரவரி நான் கன்சீவ் ஆயிருந்தேன். செகண்ட் மந்த்ல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்பாட்டிங் இருந்துட்டே இருந்தது. சோ தேர்ட் மந்த் போயிட்டு ஸ்கேன் பண்ணா குழந்தை கருதா இருக்கு, பட் அதுல எதுவும் மூவ்மெண்ட் இல்ல, எந்த ஹார்ட் பீட் வரல அப்படின்னு சொல்லிட்டு அபார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகேமா. சோ இப்போ நான் அகைன் கன்சீவ் ஆகலாமா? அப்படி கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது பேர் பிளைட்டட் ஓவம்னு சொல்லுவோம். அது ரொம்ப ரிலேட்டிவ்லி காமன் விஷயம் தான். ஒன்ஸ் பிளைட்டட் ஓவம் ஆகிறதுனால நீங்கள் எந்தவித பயப்படவும் தேவையில்லை. மோஸ்ட்டாக அந்த எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும்போது அந்த குரோமோசோமல் ப்ராப்ளம் இருக்கும்போது அது நேச்சுரலாக வந்து அதுவே அபார்ட் ஆகிடும். ஸோ அதை பற்றி வரி பண்ண வேண்டாம். அந்த அபார்ஷனுக்கு அப்புறம் ஒரு 4-6 months கேப் விட்டுட்டு அடுத்து நீங்கள் நேச்சுரலாகவே ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைமும் இதே ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தால் அந்த மாதிரி ஸ்பாட்டிங்லாம் வரதுக்கு முன்னாடியே ஒரு 5-6 weeks நீங்கள் இப்போ 6 weeks ஏர்லியஸ்ட்டாக கீழ் அதை டிரான்ஸ்வெஜனல் அல்ட்ராசவுண்ட் சொல்லுவோம், அந்த மாதிரி பண்ணும்போது ஹார்ட் பீட் எல்லாமே பார்த்துட முடியும். ஸோ அந்த மாதிரி ஏர்லியாகவே ஒரு நல்ல இடத்துக்கு போய் ஃபாலோ பண்ணும்போது ப்ராப்ளம் வராது. செகண்ட் வந்து சப்போஸ் பை பேட் லக் உங்களுக்கு நான் சொன்னேன் ரிப்பீட் அபார்ஷன் சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அப்படியும் செகண்ட் டைமும் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தர் கொஞ்சம் டெஸ்டிங் இருக்குது. ஏன் அந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட்க்கு குரோமோசோம் டெஸ்டிங்லேருந்து கொஞ்சம் பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்ண வேண்டியது இருக்கும். சப்போஸ் செகண்ட் டைம் அப்படி ஆச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்சீவாக ட்ரை பண்ணணும். பட் இப்போதைக்கு ஒன்றும் பயப்பட தேவை இல்லை. ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் எடுக்க ஆரம்பிச்சிருங்க ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணும்போதே. ஓகே, டாக்டர் சொல்லியிருந்தாங்க இது எல்லா டைமும் வரத்துக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு 3 months கேப் விட்டுட்டு நீங்கள் இந்த ஃபோலிக் ஆசிட் நீங்கள் சாப்பிடும் பட்சத்தில், அதாவது நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடும் பட்சத்தில் பிரச்சனைகளை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருந்தாங்க. டாக்டர் ஆன் கால், வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ ஹலோ, குட் மார்னிங் மா, பேர் என்னங்க? நான் மதுரையிலேருந்து சரண்யா பேசுகிறேன். சரண்யா, உங்களோட கேள்வி என்ன? நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். சரண்யா, பேசலாமா? ஹலோ டாக்டர், குட் மார்னிங். சரண்யா சொல்லுங்க, குட் மார்னிங். டாக்டர், நாங்கள் ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப் பிக்சர்ஸ் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி ஓகேமா, ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் 2-3 இயர்ஸ். ஓகேமா. அப்புறம் மிலிட்டரி ஹாஸ்பிட்டலில் புனேல. ஓகே. அங்கே வந்து ஐவிஎஃப் பண்ணாங்க. உங்கள் ஏஜ் என்ன சரண்யா? ஏஜ் 27 மேடம். ஓகே சரண்யா சொல்லுங்க. ஐவிஎஃப் பண்ணாங்க. ஐவிஎஃப் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் பேபி சக்ஸஸ். ஒரு பேபி இருக்குது 4 இயர்ஸில். ஓகேமா. அது நெக்ஸ்ட்டு
பிரெக்னன்சி நார்மல் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கா மேடம்? உங்களுக்கு எந்த ரீசன்காக ஐவிஎஃப் பண்ணாங்கம்மா ஃபர்ஸ்ட்? எனக்கு பிசிஓடி மேடம், எக் மாமாகளேன்னு சொல்லி. ஓகே, மத்தபடி உங்க ஹஸ்பண்ட் செமன் டெஸ்ட் டியூப்ஸ் அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல? அதெல்லாம் அங்கே டெஸ்ட் பண்ணாங்க முக்கிய ஹாஸ்பிட்டல்லயே, எல்லாமே கரெக்டா இருந்தது. மென்சஸ் வந்து இரெகுலராவே வரும். இப்போ இரெகுலரா தான் இருக்குங்களா உங்களுக்கு? இப்போ இரெகுலரா தான் இருக்குது. இப்போ நான் ஒரு டாக்டர் கிட்ட பாக்குறோம், அவங்க சொல்றாங்க மெட்ஃபார்மின் HCT டேப்லெட் கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்க அப்படினு சொல்லி. அதான் சான்சஸ் இருக்கா அப்படினு. மா ஃபர்ஸ்ட் டைம் IVFன்றதனால செகண்ட் டைம் நீங்க IVFல தான் கன்சீவ் ஆகணும். நிறைய பேஷன்ஸ் கேக்குற கேள்வி இது. ஏனா இப்ப ஃபர்ஸ்ட் டே நீங்க IVF சொல்றீங்களே, இப்போ அதுக்கு அப்புறம் செகண்டும் IVF தான் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குமான்னு 100% கிடையாது. இப்ப IVFன்றது வந்து அந்த டைம்க்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் கொண்டு வரதே தவிர, உங்களோட உடம்புல நீங்க அடுத்த தடவை IVF தான் பண்ணாதான் சக்சஸ் ஆகணும்ன்ற மாதிரியான எந்த சேஞ்சஸும் IVF ட்ரீட்மெண்டால வரப்போறது இல்ல. இப்ப சில பேருக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, டோட்டலா நில் ஸ்பெர்ம் கவுண்ட் இல்ல டியூபல் பிளாக்னா அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இப்ப செகண்ட் பேபி ட்ரை பண்ணும்போது செமன் டெஸ்ட் பார்த்துட்டு டியூப் அதே மாதிரி தான் இருக்கணும் போது வேற வழி இல்ல, IVF தான் போகணும். பட் இவங்க கண்டிஷனுக்கு PCO தான் காரணம்ன்றாங்க. இப்ப அதுக்குள்ள அவங்க வெயிட் ரிடக்ஷன் பண்ணி பீரியட்ஸ் ரெகுலர் ஆக்கி இல்ல டேப்லெட்ஸ்ல ட்ரை பண்ணி எக் டெவலப்மெண்ட் கொண்டு வர முடிஞ்சதுன்னா IVF போகணும்னு அவசியமே கிடையாது. 3 to 4 months இல்ல 6 months கூட நீங்க அந்த எக் டெவலப்மெண்ட் ப்ராப்பரா உண்டாக்கி ஃபாலிகுலர் மானிட்டரிங் பண்ணி நீங்க நேச்சுரல் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போதே சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதாவது உங்க ஹஸ்பண்டோட செமன் டெஸ்ட் இதெல்லாம் நீங்க பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ரெண்டு பேரும் நார்மலா இருக்கீங்கிற பட்சத்தில் நீங்க வந்து ஒரு சின்ன முயற்சி தான் எடுக்கணும். வெயிட் ரிடக்ஷன் பண்ணுங்க, தொடர்ந்து நாங்க இந்த ஓவியலேஷன் இன்டக்ஷன் ட்ரக்ஸ் எல்லாம் பத்தி டாக்டர் சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ பர்ஃபெக்டா நீங்க வந்து நேச்சுரலாவே கன்சீவ் ஆகலாம் அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க யார் பேசுறீங்க? இது டாக்டர் ஆன் கால், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எப்போது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிறிய இடைவேளை. வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் காலில் இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி அண்ட் உமன் கேர் சென்டர்லேருந்து டாக்டர் ரம்யா ராமலிங்கம் இருக்காங்க. இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை மருத்துவம் குறித்து பேசிகிட்டு இருக்கோம். அதாவது இன்றைக்கி அட்வான்ஸ்டு சிகிச்சை முறைகள்லாம் நிறைய வந்துருச்சு. ஒரே இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சிகிச்சை ட்ரை பண்ணி நம்மளோட காலகட்டம் வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டான வந்து சிகிச்சை சென்டர்ஸ் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க டாக்டர். இந்த IVF பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட்ஸ் இருக்குது, IVF பொறுத்த வரைக்கும் எப்போவுமே IVF தான் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இப்படி நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் 0444549649 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். டாக்டர் ஆன் கால், வணக்கம், சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க? ஃபாத்திமா பேசுகிறேன். ஃபாத்திமா, என்ன கேள்வி ஃபாத்திமா உங்களோடது? நீங்கள் டாக்டர் கிட்டே பேசலாம். டாக்டர் கேட்கலாம். அப்போ இது மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து மேரேஜ் உடனே கன்சீவ் ஆயிட்டேன். கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 மந்த்ஸில் வந்து எனக்கு குடப்பிரசத்தில் வந்து குழந்தை பிறந்துருச்சு. ஓகே, மார்ச் மாதம் பிறந்துச்சு. 5 மாதத்துலேருந்து இதாகிடுச்சு, இறந்து பிறந்துருச்சு. இப்போ மறுபடியும் கன்சீவ் ஆனால் எவ்வளோ கேப் விடணும்? ஆனால் மறுபடியும் கன்சீவ் ஆனாலும் அந்த இடத்துல கர்ப்பப்பையில் வந்து தையல் போடணும் சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக போட்டே ஆகணுமா? உங்கள் ஏஜ் என்னம்மா சொன்னீங்க? எனக்கு 28. 20. சரி, ஓகே, நீங்கள் ஒன்றும் பயப்படவே வேண்டாம். நீங்கள் ரொம்ப யங் ஏஜ். ஒரு தடவை அந்த மாதிரி இது வந்ததுனால ப்ரீடர்ம் லேபர் அந்த மாதிரி அபார்ஷன்ஸ் ஆனதுனால பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு 6 மந்த்ஸ் டு ஒரு 1 இயர் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து உங்களோட ஜென்ரல் ஹெல்த் எல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பிக்கப் பண்ணிவிட்டு உங்கள் ஹீமோக்ளோபின் லெவல்ஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்கள் ஹெல்த் கண்டிஷன் நல்லா ஆனோடனே நார்மல் ஒரு இவாலுவேஷனுக்கு போங்க. உங்கள் யூட்ரஸ் சைஸ் எப்படி இருக்குது, சர்விக்ஸ் லென்த் எப்படி இருக்குது, அதாவது அந்த கர்ப்பப்பையோட வாய் எப்படி இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துருவாங்க. செகண்ட், நீங்கள் அடுத்த ப்ரெக்னென்சி அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு நல்ல டாக்டர் கிட்ட ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 5 மந்த்ஸில் சில சமயம் அந்த ஷார்ட் சர்விக்ஸ் சொல்லுவோம், அந்த சர்விக்ஸ் வந்து ப்ரீடர்மாகவே ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த சர்விக்ஸ் வீக்காக இருக்கவங்களுக்கு, அந்த கர்ப்பப்பை வாய் வீக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இல்லாமல் அந்த டைமில் இன்ஃபெக்ஷன் ஆகலாம் பனிக்கூட நீர், இல்லை வெஜைனல் இன்ஃபெக்ஷன் கூட போகலாம், இல்லை யூரின் இன்ஃபெக்ஷனில் கூட அந்த மாதிரியும் ப்ரீடர்ம் லேபரும் வரலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ரெக்னென்சி நெக்ஸ்ட் டைமில் இருக்கும்போது 3 மந்த்ஸ்லேருந்தே கொஞ்சம் சீரியல் ஸ்கேன் பண்ணி அந்த கர்ப்பப்பையோட வாய் எந்த அளவுக்கு லென்த்தில் இருக்குது, போக போக எதுவும் கம்மியாகிற மாதிரி இருக்குதா, எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கா, இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி சர்வைக்கல் ஸ்டிச்சும் பண்ணலாம். அந்த மாதிரி சர்விக்ஸ் ஷார்ட் ஆகும்போது இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் எந்த பிரச்சனையும் வராது, சேஃபாக டெலிவரி பண்ணலாம். ஓகே டாக்டர், உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நார்மல் மிஸ்ட் அபார்ஷன் மாதிரி இல்லாமல் ஒரு ப்ரீ டர்ம் லேபராகவே இருந்ததுனால நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ் to 1 இயர் உங்கள் ஹெல்த்தை ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா பூஸ்டப் ஆகி திரும்ப நீங்கள் அதுக்கப்புறமா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால், வணக்கம், சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க? வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். இந்த IVF சக்சஸ் ரேட்ஸ் கொடுத்து நம்ம பேசிட்டு இருந்தோம், அதை பத்தின ஒரு கேள்வி டாக்டர் கிட்ட இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்மா, பேர் என்னங்க? ஹலோ, ஓகே,
மா லைன்ல இருக்கீங்கமா சத்தமா பேசலாம் ஹலோ குட் மார்னிங் நான் சித்ரா பேசுறேன் ஹாய் சித்ரா தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட நீங்க பேசலாம் சித்ரா ஓகே மேம் நான் இப்போ செகண்ட் கன்சீவா இருக்கேன் ஓகே சித்ரா பையன் இருக்கான் ஓகே சித்ரா 9 मंथ ஆயிடுச்சு அதனால எனக்கு கிட்னில வந்து ப்ராப்ளம் இருந்து யூரின் இன்ஃபெக்ஷன் பாஸ்ட் ஒரு 1 1/2 இயர்ஸ் இருந்து இருந்து அதனால இப்போ பாத்தீங்க எக்ஸ்ட்ரா ரீனல் பெல்விஸ் சொல்லி சிடி ஸ்கேன்ல ரிப்போர்ட் வந்துச்சு ஓகே அதுக்கு அதனால எனக்கு வந்து சர்ஜரி தான் பண்ணிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டெலிவரி சோ அதனால மறுபடியும் அதே ப்ராப்ளம் தான் அதே அதனால ஏதோ ப்ராப்ளம் இருக்குமான்னு கேக்கணும் ஃபர்ஸ்ட் சிசேரியன் பண்ணாங்களா ஆமா இந்த ப்ராப்ளம்காக சிசேரியன் பண்ணிருக்காங்க இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் டெலிவரி அதனால பண்ணேன் அதுக்கு அப்புறமே எனக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா ரீனல் பெல்விஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க ஆமா சோ இப்ப வந்து மத்தபடி பிரெக்னன்சி அன்ஈவன் ஃபுல்லா இருக்கு 9 मंथ्स ஆகுது பேபி weight எல்லாம் நல்லா இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல பெரிய வராது நீங்க ப்ராப்பரா பார்த்து பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது நீங்க சேஃபா யூரோலஜிஸ்டும் அந்த சர்ஜரி டைம்ல அவங்களோட ஒபினியனும் வாங்கிட்டு நீங்க கைனகாலஜிஸ்ட் கிட்ட ப்ரொசீட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது ஓகே அதாவது சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் அண்ட் உங்களோட மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற பட்சத்துல எந்த கவலையும் உங்களுக்கு வராது அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க டாக்டர் இந்த ஐவிஎஃப் சக்சஸ் ரேட்ஸ் பத்தி ஒரு சைடு நம்ம பேசலாம் அதே சமயத்துல இன்னொரு கேள்வியும் இருக்கு முதல்ல இந்த சக்சஸ் ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அதை பத்தின ஒரு பதில் ஸோ இன் ஜென்ரல் இப்போ இருக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்லயும் ஹையஸ்ட் சக்சஸ் ரேட் ஃபர்டிலிட்டி அதாவது ஒரு மந்த்ல இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் இந்த மந்த் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தா மேக்ஸிமம் சக்சஸ் ரேட் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தான் ஸோ இப்போ நான் ஐவிஎஃப் சொல்றது அதுலேயும் நிறைய அட்வான்ஸ்ட் ஐசிஎஸ்ஐ அதுலேயும் இன்னும் நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ்லாம் வந்துருச்சு பட் இன் ஜென்ரல் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்னா என்னன்னா ஒரு கப்பிள் வராங்கன்னா அவங்களுக்கு எக் டெவலப்மெண்ட்காக இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து நார்மலாக ஒரு எக் ஃபார்ம் ஆகும் நான் சொன்னேன் இப்போ இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு நிறைய எக் வளர வச்சு அதை வெளியில் எடுத்து அவங்க ஹஸ்பண்ட் ஸ்பெர்மோட சேர்த்து இப்போ சப்போஸ் ஐசிஎஸ்ஐன்னு ஒரு முறை இருக்குது அதுலேயும் ஒரு அட்வான்ஸ்ட் ஐவிஎஃபோட அட்வான்ஸ் வந்து ஐசிஎஸ்ஐ இப்போ ஹஸ்பண்ட் ஸ்பெர்ம் ப்ராப்ளம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸ்பெர்ம்ஸு இல்லை அசைவுத்தன்மை டோட்டலாகவே இல்லை வந்து ஸ்பெர்ம்ஸே இல்லை நம்ம அந்த டெஸ்டஸ்ன்னு சொல்லப்படுற அந்த விந்து அணு உற்பத்தி ஆகிற அந்த விந்து பையிலேருந்தே டைரெக்டாக ஊசி மூலம் எடுக்கிறோம் இந்த விந்தெல்லாம் வந்து நீங்கள் நார்மல் ஐவிஎஃப்ல ட்ரை பண்ண முடியாது இந்த ஐவிஎஃபோடைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஐசிஎஸ்ஐ இதில் என்ன பண்ணுவோன்னா அந்த எக் எடுத்து பெஸ்ட் ஸ்பெர்மாக செலக்ட் பண்ணி இப்போ நார்மலாக மில்லியன் கணக்கில் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா அதில் ஒரே ஒரு ஸ்பெர்ம் தான் வேணும் ஒரு எக்கை ஃபர்டிலைஸ் பண்ண ஸோ அந்த ஸ்பெர்ம் பெஸ்ட் ஸ்பெர்மாக செலக்ட் பண்ணி அதை டைரெக்டாகவே எக்குக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிவிடும் அது ஐசிஎஸ்ஐ ட்ரீட்மெண்ட் ஸோ இந்த மாதிரி ஐவிஎஃப் இக்ஸி ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் முன்னாடிலாம் ரொம்ப கம்மியாக இருந்தது ஸோ ஒரு 10 கப்பிள்ஸ் பண்ணாங்களாம் ஒருத்தவங்க ரெண்டு பேர் தான் சக்ஸஸ் ஆகிட்டு இருந்தாங்க ஒரு 10-15-20 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபீல்டில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு அந்த கல்ச்சர் மீடியாலேருந்து அந்த இக்ஸி பண்ணுற டெக்னிக்லேருந்து எல்லாமே நிறைய வந்துட்டதுனால இப்போ சக்ஸஸ் ரேட் இன் ஜென்ரல் எல்லாமே ஓரளவுக்கு பார்த்து பண்ணிங்கன்னா மோர் தென் 60-70% வருது செகண்ட் வந்து இது நான் சொன்னது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சென்டர் சக்ஸஸ் ரேட் ஸோ நீங்கள் எந்த சென்டரை போகிறீங்களோ அந்த சென்டரை பொறுத்து தான் உங்களோட சக்ஸஸ் ரேட் இருக்கும் ப்ராப்பரான சென்டருக்கு போய் நல்லபடியாக கரெக்டாக இவால்வேட் பண்ணி என்ன ரீசன் உங்களுக்கு இப்போ சில பேஷண்ட்ஸ்க்கு ஏஜ் அதிகமாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு ஐவிஎஃப்லேயே கொஞ்சம் ஸ்பெஷல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து இப்போ லேசர் ஹேச்சிங் அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணும்போது உங்கள் சக்ஸஸ் ரேட் 70% மேலே டெஃபினட்டாக வரும் ஓகே டாக்டர் நமக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க டாக்டர் இப்போ இந்த ஐவிஎஃப் பொறுத்த வரைக்கும் இன்னொரு பயம் எல்லாருக்கும் இருக்கிறது ட்வின் பேபி இருக்கும் நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம் எங்கே கொடுக்குறோம் சரி இப்போ நான் சொன்னேன் நிறைய எக் டெவலப்மெண்ட்காக இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம் ஸோ அத்தனை எக்ஸும் வெளியே எடுப்போம் ஸோ அதை வந்து ஹஸ்பண்ட் ஸ்பெர்மோட ஃபர்டிலைஸ் ஆக வச்சு எம்ப்ரியோஸ் ஆகும் அதாவது கருவாக்கும் ஸோ அதை நார்மலாக வந்து செகண்ட் ஆர் தேர்ட் டே பார்த்துட்டு ஒரு இப்போ சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு கரு வைக்காமல் ஒரு 3 இல்லை 2 அந்த மாதிரி கரு வைப்போம் ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது சில சமயம் அந்த 2 அப்படியே கூட வளர ஆரம்பிச்சிடலாம் அப்போ தான் ட்வின்ஸ் அந்த மாதிரி வருது பட் இன் ஜென்ரல் நம்மளோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்சூரன்ஸ்லாம் எதுவும் கிடையாது நம்ம பேஷண்ட் அவங்களோட ஓன் பாக்கெட்டில் தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது செகண்ட் ஃபினான்ஷியலாகவும் அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக தோன்றதுனால எல்லாருமே எப்படியாவது சக்ஸஸ் ஆகணுன்ற ஒரு ஸ்டேஜில் தான் வருவாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம எப்படியும் ஒரு 2 or 3 எம்ப்ரியோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இதனால் ட்வின்ஸ் ரேட் கொஞ்சம் காமன் தான் ஜென்ரலோட ஜென்ரல் பாப்புலேஷனோட ஐவிஎஃப் பண்ணும்போது கொஞ்சம் டெஃபினட்டாகவே அதிகம் தான் இது இல்லாமல் நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து நிறைய எம்ப்ரியோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் ஒரு 5 எம்ப்ரியோ 4 எம்ப்ரியோ இந்த மாதிரிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ட்ரிப்ளெட்ஸ் குவாட்ரிப்ளெட்ஸ் 3 குழந்தை 4 குழந்தை வர்றதுக்கெலாம் வாய்ப்பு ரொம்ப அதிகமாகிடுது
ஸோ ட்வின்ஸ்னா ஓகே, பட் ட்ரிப்ளெட்ஸ் குவாட்ரிப்ளெட்ஸ்லாம் வந்து அந்த ப்ரெக்னென்சி போகிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா ப்ரீ டேர்ம் லேபர் வரலாம், அந்த பனிக்கூட உடஞ்சிடலாம், இல்லை ஒரு 7 மாதம் 8 மாதம்லாம் பேபி டெலிவரி ஆகி ப்ரொலாங்டாக என்ஐசியூவில், அதாவது நியோனேட்டல் ஐசியூன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல வச்சுருந்துட்டு பேபிக்கு செயற்கை சுவாசம்லேருந்து எல்லாம் கொடுத்து பேபி ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ரொம்ப. ஸோ இது வந்து நியோனேட்டல் மார்பிடிட்டியும் அதிகமாகிடும், மதருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, பேபிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, பண விரையும் ஒரு பக்கம். செகண்ட் வந்து இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி மதர் வந்து ஹாப்பியாக பேபியை கையில் எடுக்க முடியாமல் இன்குபேட்டரில் வச்சுருக்கிறதுனா அது ஒரு இன்னொரு விதமான ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ ரீசன்ட் டெக்னிக் என்னென்னா பிளாஸ்டோசிஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், அதாவது இன்ஸ்ட் ஆஃப் தேர்ட் டே அந்த கரு வைக்கிறதுக்கு பதில் இன்னும் ஒரு 2 நாள் ஸ்பெஷல் இன்குபேட்டரில் அதை வளர்த்து இருக்கிறதுல எது பெஸ்ட் எம்ப்ரியோஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு போகுதோ அந்த எம்ப்ரியோஸை மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு 1 or 2க்கு கம்மியாக வைக்கிறது. ஸோ அதே மாதிரி சக்ஸஸ் ரேட்டும் இம்ப்ரூவ் ஆகும் நார்மல் ஐவிஎஃபோட. செகண்ட் திங், மல்டிபிள் ப்ரெக்னென்சி ரேட்டும் கம்மியாகும். ஸோ நீங்கள் சென்டரை செலக்ட் பண்ணும்போது அந்த சென்டரில் மல்டிபிள் ப்ரெக்னென்சி ரேட் எவ்வளோ, அபார்ஷன் ரேட்ஸ் எவ்வளோ, இதையும் பார்த்துக்கிட்டு லைவ் பர்த் ரேட் நான் சொன்ன மாதிரி அதை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்கள் போகணும். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, ட்வின் பேபி பற்றி பேசணும், பட் அதுக்கும் மேலே அப்படின்னா கண்டிப்பாக அது மதருக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் தான். இந்த இரட்டை குழந்தைகள் ஒரு சமயத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்பு அது இருக்குது, பட் ஆனால் அது வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணலாம் அந்த ப்ரெக்னென்சி, பட் அதுக்கு மேலே இருக்க பட்சத்தில் அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. டாக்டர் ஆன் கால், வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுறீங்க? ஹலோ. ஹலோமா, வணக்கம்மா, பேர் என்னங்க? நான் கன்னியாகுமரியில இருந்து தீபா பேசுறேன். சொல்லுங்க தீபா, என்ன கேள்வி உங்களோடது? கேட்கலாமுங்க ஆலோசனை, நமக்கு டாக்டர் ரம்யா ராமலிங்கம் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்க. ஏசோஸ்பர்மியா ப்ராப்ளம்காக டோனர் ஐயூஐ பண்ணீங்களா? டோனர் ஐயூஐ பண்ணோம், ஆனா ஃபர்ஸ்ட்ல சக்சஸ் ஆச்சு, ஆனா 3 மந்த்ஸ்ல லிஸ்ட் அபார்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் அப்படி பண்ணும்போது அப்படி நடக்குமா? சரிமா, ஒன்று வந்து உங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஏசோஸ்பர்மியான்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கான எத்தனை தடவை செமன் டெஸ்ட் பண்ணி ஏசோஸ்பர்மியான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க? ஏன்னா எப்பயுமே ஒரு செமன் அனாலிசிஸ் வச்சு நம்ம ஏசோஸ்பர்மியாவோ இல்லை எந்த ஸ்பெர்ம் ப்ராப்ளமும் டயக்னோஸ் பண்ண முடியாது. ஸோ மினிமம் 6 weeks கேப்பில் அடுத்த ஒரு செமன் டெஸ்ட், ப்ராப்பர் 3 to 5 days ஆப்சினன்ஸில், அதாவது 3-5 நாள் அந்த கேப் விட்டு அதுக்கப்புறம் செமன் பண்ணிங்களா ரெண்டாவது தடவையும்? வரப்பிரசாதமா இருக்கு. பழைய காலத்தில் இப்போ டைரெக்டாக ஏசோஸ் பர்மியாவா ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் டோனர் தான் போகணும். டோனர்னால் வந்து வேறு ஒருத்தவங்களோட விந்தை வந்து எல்லாம் டெஸ்ட்டு ஸ்க்ரீனிங்லாம் பண்ணிவிட்டு அவரை மாதிரியே ப்ரொஃபைல் இருக்க மாதிரி பார்த்து பிளட் குரூப்பு, ஹைட்டு, கலர் இதெல்லாம் மேட்ச் பண்ணி அவர் ஸ்பெர்ம் எடுத்து ஐயூஐ ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. பட் இப்போ இருக்கிற அட்வான்ஸ் ஃபெசிலிட்டிஸ்க்கு அந்த மாதிரி போகிறதுக்கான அவசியம் மிகவும் குறைவு. என்ன பண்ணலாம், உங்கள் ஹஸ்பண்ட்க்கு இவால்வேஷன் பண்ணி அவருக்கு ஹார்மோன்ஸ்லாம் பார்த்து எதனால் அந்த மாதிரி ஏசோஸ் பர்மியா இருக்குன்னு பார்க்கணும். செகண்ட் வந்து ஏசோஸ்பர்மியாலே 2 விதமான ஏசோஸ்பர்மியா இருக்கும், ஒன்று அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பர்மியா, இன்னொன்று நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பர்மியா. அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பர்மியானா என்னென்னா விந்து உற்பத்தி ஆகுது விந்து பையில், பட் வெளியில் வர்றதுல கொஞ்சம் அடைப்பு இருக்குது, ஸோ அதனால் ஏசோஸ்பர்மியான் தான் வரும். அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் பயப்படவே வேண்டாம், 100% அந்த டீசான்ற முறையில் நான் சொன்னேன், அந்த விந்து பையிலேருந்தே டைரெக்டாக இன்ஜெக்ஷன் போட்டு அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான், மைல்டான சீஜியாக கொடுத்து பண்ணுவோம், அது ஒன்றும் மேஜர் சர்ஜரி மாதிரியான விஷயம் கிடையவே கிடையாது. ஸோ ஒரு 1/2 hour 1 hour வீட்டுக்கு பேஷண்ட்ஸ் போயிடலாம். ஸோ இப்போ நார்மல் இன்ஜெக்ஷன் மாதிரி தான் அது, அந்த மாதிரி பண்ணி அவரோட ஓன் உயிரணுக்களை எடுத்து அந்த டீசா இக்ஸி முறையில் அந்த ஐவிஎஃப்லேயே அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஐசிஎஸ்ஐ சொன்னேன், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் ரொம்ப ரொம்ப பிரகாசமாகவே இருக்கும். சப்போஸ் இன்னொரு வெரைட்டி நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பர்மியா, அதாவது விந்து உற்பத்தியிலேயே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம அந்த டீசா முறையில் ட்ரை பண்ணும்போது ஒரு 70% வந்து உயிரணுக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் தான் ப்ரொடியூஸ் ஆகும், அது அந்த அளவுக்கு வெளியில் வர்ற அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது, பட் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சோண்டு இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அது டீசா முறையில் எடுத்து செக் பண்ணி ஸ்பெர்ம்ஸ் கிடைச்சிதுன்னா நம்மளுக்கு ஓன் ஸ்பெர்ம்ஸை வச்சு அவரோட ஓன் குழந்தையே கொண்டாக்க முடியும், கொண்டு வர முடியும் இந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட். டீசா எக்ஸி சொல்லியிருந்தாங்க, ஸோ இது நான் அப்ஸ்ட்ரக்டிவா இல்லை அப்ஸ்ட்ரக்டிவா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்கக்கூடிய சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ப்ரெக்னென்சி கண்டிப்பாக அது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால், வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? இது ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டே இருக்கலாம். நிறைய காலர்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த குழந்தையின்மை சிகிச்சை மருத்துவம் குறித்து தொடர்ந்து கால் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது டாக்டர் ஆன் கால்.
வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் காலில் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி அண்ட் உமன் கேர் சென்டர்லேருந்து குழந்தை இன்மை சிறப்பு சிகிச்சை மருத்துவம் குறித்த நிறைய தகவல்கள் கொடுத்துட்ருக்காங்க. டாக்டர் ரம்யா ராமலிங்கம் நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் 044-4549-4444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ ஹலோ, குட் மார்னிங் மா டாக்டர் ஆன் கால். பேர் என்னங்க? வேலூர்லேருந்து பேசுகிறாங்க கௌரி. கௌரி, கேள்வி என்ன கௌரி? உங்களுக்கு அந்த பிசிஓ ப்ராப்ளம் அதெல்லாம் பண்ணல, டேப்லெட்லயே தான். ஓகே சரிம்மா. அதுக்கப்புறம் ஹார்மோன் அளவு அதிகமா இருந்ததுன்னு அது குறைச்சாங்க. சரி ஓகே. அப்புறம் முட்டை வலியில அப்படின்ட்டு அதுக்கு டேப்லெட் கொடுத்து அது முட்டை வர வச்சாங்க. அப்போ சக்சஸ் ஆகல. அது வந்து அந்த ஸ்கேன் பண்ணி அந்த முட்டை வெடிக்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாங்களா? அதெல்லாம் பண்ணி முட்டை வெடிக்க வச்சு ஊசி எல்லாம் போட்டாங்க. அதுக்கு அந்த மாதிரி எத்தனை மந்த் வந்து உங்களுக்கு டாக்குமெண்டடா எக் டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க? அந்த மாதிரி ரெண்டு முறை ட்ரை பண்ணிருக்கேன். ஓகேம்மா. டியூப் டெஸ்டிங் பண்ணிட்டாங்களா? அப்புறம் எதுமே செக்ட்ல டியூப்ல அடைச்சிருக்கான் பார்த்தா லெஃப்ட் சைடுல அடைப்பு இருந்துது. HSG முறையில பண்ணாங்களா? ஆமா ஆமா. சரி ஓகே. ரைட் சைடு நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு அப்படினு 14 ஊசி போட்டாங்க. ஓகே. அது போயிடுச்சு. போன மாசம் இருந்து டேப்லெட் குடுத்து இந்த டேட்ல இருக்கணும் அப்படினா டைம்ல சொன்னாங்க. ஆனா இந்த மாசம் வந்து என்னோட டேட் வந்து 21. நான் அதுக்கு அப்புறம் 15 டே ஆகவே இல்ல. அப்புறம் வீக்லி டெஸ்ட் பண்ணா நெகட்டிவ் வந்து வந்தது. டாக்டர் கிட்ட போய் யூரின் டெஸ்ட் பண்ணா அங்கே நெகட்டிவ் தான் வந்தது. அப்ப டாக்டர் சொன்னாங்க நாங்க ஒரு 10 டேப்லெட் தரமா அதை சாப்பிட்டு 3 நாள் கழிச்சு வா, அப்ப நம்ம மறுபடியும் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. எனக்கு என்ன டவுட்னா, இப்ப நெகட்டிவ் வந்ததுக்கு அது சக்சஸ் ஆகும் அப்படின்றது டவுட். இது இப்ப அவங்க சக்சஸ் ஆகிறதுக்காக டேப்லெட் கொடுக்கல, இப்ப நெகட்டிவ்னு வந்த வாசி பீரியட்ஸ் திருப்பி வர வைக்கிறதுக்காக அந்த 10 டேஸ் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்து நிறுத்தினதுக்கு அப்புறமா பீரியட்ஸ் வரும், அப்ப திருப்பி அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் சைக்கிள் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் சப்போர்ட்டும் நம்ம கொடுப்போம். ஸோ அது கொடுத்தா பிரெக்னன்சி வந்து அந்த இம்ப்ளான்டேஷனுக்கான ஃபேவரபிளான என்விரான்மெண்ட் வரும்ன்றதுக்காக இப்போ முன்னாடி காலர் கூட சொன்னாங்க IUIக்கு அப்புறம் சஸ்டென் கொடுத்தாங்க, அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து அந்த இம்ப்ளான்டேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறமா அதை நம்ம யூரின் டெஸ்ட்டோ இல்லை பீட்டா சிடி டெஸ்ட்டோ பண்ணி அது நெகட்டிவ்னு வரும்போது திருப்பி அதை மட்டும் கொடுத்து யூஸ் இல்லை, அப்போ வந்து பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கான டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு பீரியட்ஸ் வர வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டியதுதான். ஓகே டாக்டர், வந்து உங்கள் கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா IVF பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் இன்னைக்கு இந்த IVF எக்ஸி முறை குறித்தும் இந்த டீசா எக்ஸி முறை குறித்தும் நிறைய தகவல்கள் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. டாக்டர், இப்போ இந்த முறையெல்லாம் ட்ரை பண்ணுறோம், ஓகே குழந்தைமை சிறப்பு சிகிச்சை மருத்துவம் எடுத்துக்கிட்டு ஒரு IVF போயிட்டு IVFல ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னா இனிமேல் அவ்வளோதானா, இதுக்கப்புறம் வந்து நமக்கு குழந்தை பற்றி யோசிக்க வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கான பதில்? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ எங்கள் ஜீவன் மித்ரா சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுற பாதி சைக்கிள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 டைம்ஸ் வெளியில் பண்ணி ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்ஸ் தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து IVF ஃபெயிலியர்ன்றது இப்போ நான் சொன்ன IVFல தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு சக்ஸஸ் ரேட்டுன்னு சொல்லியிருக்கேன். பட் IVFஏ ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவங்க அப்படியே ரொம்ப டிப்ரெஸ்டாக எத்தனையோ கப்பிள்ஸ் அந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஒன்ஸ் IVF ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்ற எண்ணம் கண்டிப்பாக வேண்டவே வேண்டாம். நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது IVFக்கு மேலே, இக்ஸி, இம்சி, அப்புறம் எம்ப்ரியோ க்ளூ, அப்புறம் லேசர் ஹேச்சிங், பிளாஸ்டோசிஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ வந்து ப்ராப்பராக ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபெயிலியர் ஆயிடுச்சா முதல்ல ப்ராப்பரான சென்டருக்கு போய் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்ற எவாலுவேஷன் பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ எக்கில் ப்ராப்ளமா, எக் நம்பர்ஸ் கம்மியாக கிடச்சிதா, இல்லை ஸ்பெர்மில் எதுவும் மார்ஃபாலஜி ப்ராப்ளமா, அந்த ஸ்பெர்ம் ஷேப்பில் எதுவும் ப்ராப்ளமா, இல்லை அந்த ஃபர்டிலைசேஷன் கம்மியாக நடந்ததா, இல்லை எண்டோமெட்ரியல் திக்னஸில் ப்ராப்ளம் இருந்ததா. ஏன்னா இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முதல்ல 3 காரணம் இருக்கலாம். ஒன்று ஸ்பெர்ம் ரொம்ப வந்து அந்த மார்ஃபாலஜி சரி இல்லாமல் இருக்கலாம், இல்லை அந்த எம்ப்ரியோ வந்து சரியாக ஃபார்ம் ஆகாமல் அந்த கிரேட் ஆஃப் எம்ப்ரியோன்னு சொல்லுவோம் அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்ததுன்றது சரி இல்லாமல் இருக்கலாம், இல்லை அந்த யூட்ரஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த யூட்ரஸோட எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து ரொம்ப தின்னாக இருக்கலாம். இந்த 3 ரீசன் தான் மெயினாக ஃபெயிலியருக்கு இருக்கிறது. ஸோ இந்த 3 என்ன இருக்கும், எதனால் ஆயிருக்கு, அந்த மாதிரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி செகண்ட் சைக்கிள் பண்ணும்போது, அதுவும் இல்லாமல் நான் இப்போ அட்வான்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். சப்போஸ் ஏஜ் அதிகமாக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு அந்த எக்கோட அவுட்டர் லேயர், அது பேர் ஜோனா பெலுசிடான்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ அதுலேருந்து பிரேக் ஆகி, அது பிரேக் ஆகி தான் அந்த எம்ப்ரியோ போய் கர்ப்பப்பையில் ஒட்டி வளரணும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஹார்டாக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் லேசர் ஹேச்சிங்கிற முறையில் அதை தின் பண்ணி இல்லை அதை உடச்சி விடும்போது ஈஸியாக போய் இம்ப்ளான்ட் ஆகும். செகண்ட் வந்து அந்த டே 5 ட்ரான்ஸ்ஃபர், பிளாஸ்டோசிஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வளர்கிற எம்ப்ரியோவாக
பார்த்து தேர்ந்தெடுத்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். செகண்ட் வந்து இம்சின்ற முறை இருக்குது. அடுத்தது அதாவது ஸ்பெர்ம்ஸில் ரொம்ப சிவியர் ப்ராப்ளம் இருக்குது, இக்ஸி முறையிலையும் அபார்ஷன் மாதிரி ஆகுது, பயோகெமிக்கல் ப்ரெக்னென்சி மாதிரி ஆகுது, ப்ரெக்னென்சி ப்ரொசீட் ஆக மாட்டேன்ற பேஷண்ட்ஸ்க்கு இன்னும் ஹையர் மேக்னிஃபிகேஷன்ஸில் ஸ்பெர்ம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துட்டு இந்த IMSI-ன்னு சொல்லுவோம், அந்த முறையில் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட்ஸ் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்னு சொல்லுவோம், எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் அது இம்ப்ளான்ட் ஆகலை, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு PGS-ன்ற முறை இருக்குது, அதாவது ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் சொல்லுவோம். ஸோ எம்ப்ரியோ பார்க்க நல்லா இருந்தால் கூட அதோட குரோமோசோமல் காம்போசிஷன் நல்லா இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு PGS-ன்ற டெஸ்ட் இருக்குது. அதில் அந்த எம்ப்ரியோவில் வந்து அந்த ஒரே ஒரு பிளாஸ்ட்ரோமியர் ஒரு ஒரு செல்லை மட்டும் எடுத்து அதில் நம்ம அனாலிசிஸ் பண்ணி குரோமோசோம்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுலேயும் சக்ஸஸ் ரேட் நல்லாயிருக்கும். ஸோ ஒன்ஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ப்ராப்பரான சென்டருக்கு போய் கரெக்டான அட்வைஸ் எடுத்து பண்ணும்போது 60-70% சக்ஸஸ் ரேட் டெஃபினட்டாக இருக்குது. ஓகே டாக்டர், உங்கள் கேள்விகளுக்கான பதில் இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. அதாவது குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை மருத்துவம் குறித்த அத்தனை தகவல்களுமே நம்ம இன்னைக்கு டாக்டர் கொடுத்துருந்தாங்க. ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி அண்ட் உமன் கேர் சென்டர்லேருந்து, அதாவது PCO ப்ராப்ளம்லேருந்து ஆரம்பித்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வெயிட் ரிடக்ஷன் அண்ட் கூடவே கொஞ்சம் ஆக்டிவிட்டி, IUI சைக்கிள்ஸ் ஒரு 5-6 டைம் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டைம் காலம் கடத்தாமல் வேஸ்ட் பண்ணாமல் நல்ல சென்டர் சூஸ் பண்ணி IVF முறையில் இருக்கக்கூடிய நிறைய சிகிச்சை முறைகள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக நீங்களும் குட் நியூஸ் சொல்லலாம் அப்படிங்கிற விளக்கம் எனக்கு கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் லெட்ஸ் பாய்ஸ் மீட் ஓஷலா அண்ட் டாக்டர் ஆன் கால்.